வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நாங்க திருச்செந்தூருக்கு ட்ரிப் போறோம், அதை தான் நாம பார்க்க போறோம். ஸோ நாங்க கார்ல தான் டிராவல் பண்ண போறோம், ஏன்னா பஸ் ட்ரெயின் இதெல்லாம் ரொம்ப கம்மி கொரோனா வைரஸ்னால. ஸோ நாங்க கார் தான் பெஸ்ட்டு சுற்றி பார்க்கறதுக்கு, அதனால நாங்க கார்ல போக போறோம். ஸோ நாங்க வந்து கிளம்புற டைம் வந்து 4:30க்கெல்லாம் நாங்க எழுந்திரிச்சிட்டு 5:30க்கெல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு கார் தான் 5:30க்கு வரணும். ஸோ 5:30க்கெல்லாம் காரில் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் திருச்செந்தூருக்கு போகிற வீடியோ, நாங்கள் திருச்செந்தூருக்கு போகிறத வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ திருச்செந்தூர் ட்ரிப்பை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து காரில் போக போகிறோம். ஸோ காரில் போகிறதுனால என் அப்பா மட்டும் தான் உட்காந்துருப்பேன் பார்த்தாலும், ஏன்னா எனக்கு மேலே எட்டாது, எனக்கு தெரியாது ஃபுல்லாக. ஸோ நாங்கள் தெரியறதுக்காகியே ஹோம்மேட் பூஸ்ட் சீட் செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து வெறும் கட் ஒரு பிளாஸ்டிக் சூடு, அதுக்கு தலைகாணி தான் உள்ளே இருக்குது, மீதி எல்லாம் ரெண்டு இது தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பூஸ்ட் சீட் வாங்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1000 ருபீஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் வீட்லேயே பூஸ்ட் சீட் செஞ்சுட்டோம். ஸோ நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துண்டில் விரிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் ரெண்டு சுண்டு வச்சுருக்கோம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்குள்ளே ஒரு தலைக்காணி இருக்கு. தலைக்காணி வந்து நீங்கள் தலைக்காணி உட்காரத்துக்கு இல்லை, இதோ தலைக்காணி வந்து அடியில் தான், அடியில் தலைக்காணி வச்சதுனால தான் இது வந்து கிரிப்பாக நிற்கும், அதனால் நாங்கள் வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இதை மூடணும். ஸோ எல்லாம் இதை எப்படி மடித்து வச்சுட்டு கட்டிடணும். நான் வந்து மேலே இருந்தது மட்டும் கட்டிடுறேன். ஸோ இப்போ நம்ம கட்ட வேண்டியதான். ஸோ நல்லா சொட்டை போட்டுக்கோங்க, டைட்டாக இருக்கணும். காரில் போகும்போது அமுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் கட்டுறதுக்கு. நான் காரு ரொம்ப மூவ் ஆகும், மூவ் ஆகிற நேரத்தில் கட்ட கஷ்டமாக இருக்கும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். இப்போ நான் அதை கட்டிட்டேன். ஸோ ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த பக்கம் நீங்கள் கண்டிப்பாக உட்காந்துடக்கூடாது, ஏன்னா இந்த பக்கம் தலைக்காணி இருக்குது. தலைக்காணியில் நீங்கள் உட்காரும்போது நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால தலைக்காணியில் உட்காந்தா கண்டிப்பாக பாடி ஹீட் ஆகி கட்டி வந்துடும். ஸோ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு ஸ்டோர் சைடில் தான் உட்காரணும். ஸோ நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ நல்லா கரெக்டாக இருக்கு. நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வேணும்னா ஒரு நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 துண்டு போட்டுக்கலாம். ஸோ ஆனால் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரெண்டு இங்கே யூஸ் பண்ணணும்னா, காரில் போகும்போது இந்த பூஸ்ட் சீட் கண்டிப்பாக விழுந்துடும், ஏன்னா இதுவும் தலைக்காணி போட்டாலும் அவ்வளோ க்ரிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சீட் பெல்ட்ஸை வேர் பண்ணியே ஆகணும். ஸோ இது நல்லா சேஃப்டியாக இருக்கிறதுக்கு சீட் பெல்ட் நம்ம விழக்கூடாதுன்னா சீட் பெல்ட்ஸ் தான் ஒரே வழி. ஸோ நாங்கள் ட்ரிப்பை இன்றைக்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ 4:30க்கு பார்க்கலாம். பாய். ஹாய் எவ்ரிவன், நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ காலையில் 4:30 நைட் டைமு. ஸோ இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். ஸோ நான் போன வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதான் இந்த வாட்ச். என் அம்மா வந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்காக வாங்கிட்டு வந்தது, இப்போ தான் வாங்கி தந்தாங்க நேற்று. ஸோ இது வந்து சாதா வச்சில, இது வந்து லைட்டு பண்ணு. ஸோ இங்கே நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுது, அதனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அதனால் 5 நிமிஷம் கழிச்சிட்டு குளிக்க போகிறோம், அதுக்கடுத்து கிளம்பிடுவோம். இப்போ நானும் என் அம்மா மட்டும் தான் எழுந்திருப்போம். என்னோடய அப்பாவும் என் தம்பியும் தூங்குறாங்க உள்ள. நான் கிளம்பிட்டு தம்பியை அனுப்பணும், அப்பா கடைசியாக எழுந்திரிச்சு கிளம்புவாங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு வந்து டைம் வந்து 6:44 ஆயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவோம். அண்ணன் பாய் சொல்லு. பாய் பாய். Here we go.
திருச்செந்தூருக்கு போய் அங்கே பீச்லாம் இருந்துச்சுனாங்க. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்கு. இப்போவே ஐம் ஸோ எக்ஸைட்டட். வர்தன் கிட்ட எக்ஸைட்டடாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ திருச்செந்தூர் பார்க்கலாம். ஹாய், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சிவகாசிக்கு போய் எங்களோட இன்னொரு மாமாவை பார்க்கணும்.